வணக்கம். உமன்ஸ் லவ் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். உடல் எடைய பல மடங்கு வேகத்துல குறைக்கக்கூடிய கிராம்பு டீ பத்தி தான் இன்னைக்கான பதிவு. தற்போதைய காலகட்டத்துல எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது உடல் எடையை குறைக்கிறது தான். அதுக்கு அவங்க பல பயிற்சிகளை செய்யறாங்க, ஆனா சிலருக்கு எந்த பலனுமே கிடைக்கிறது இல்லை. உடல் எடையை குறைக்க பல இயற்கை மருத்துவ பொருட்கள் உதவியா இருக்குது. அதுல கிராம்பு ஒரு முக்கியமான பொருள்னே சொல்லலாம். கிராம்பு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், அதிகரித்த உடல் எடையை குறைக்கவும் ரொம்பவே உதவும். இதுல டீ போட்டு குடிச்சோம்னா கண்டிப்பா பல நன்மைகள் கிடைக்கும். உங்களோட உடல் எடைய பல மடங்கு வேகத்துல குறைக்கக்கூடிய கிராம்பு டீயை தினமும் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கிராம்பு டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர் 2 கப் எடுத்துக்கோங்க, கிராம்பு 4, பட்டை 1/2 இன்ச், இஞ்சி 1/2 இன்ச், நாட்டு சக்கரை அல்லது வெல்லம், எலுமிச்சை 1 டீஸ்பூன். முதல்ல ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணீர் ஊற்றி அடுப்புல வச்சு நன்றா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா பாத்திரத்தை இறக்கி அதுல கிராம்பு பட்டையை சேர்த்து இஞ்சியை தட்டி போட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடணும். அது நல்லா ஊறிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த நீரை வடிகட்டி அதுல 1 டீஸ்பூன் தேன் இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து குடிச்சிங்கன்னா கிராம்பு டீ தயார். இந்த கிராம்பு டீல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை ஏன் நம்ம குடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, கிராம்பு டீ செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். கிராம்புல இருக்கக்கூடிய உட்பொருட்கள் செரிமான செயல்முறையை ஊக்குவிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒருத்தரோட உடல்ல செரிமானம் சிறப்பா நடந்தாவே அது அதிகப்படியான உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கிராம்புல ஆன்டிசெப்டிக் பண்புகள் அதிகமா இருக்கு. இது சரும பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்குது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுகளையுமே நீக்கக்கூடியது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. இந்த டீ நெஞ்சு எரிச்சலுக்கும் நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியையும் வெளியேற்ற ஒரு நல்ல நிவாரணமா இருக்கும். இந்த டீயை குடிச்சோம்னா அது வயிற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை நீக்க ரொம்பவே உதவுது. பல் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்தும் உடனடியா நிவாரணம் கிடைக்குது. இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய பக்க விளைவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதை அதிகமா எடுத்துக்கும் போது நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை குடிக்கிறது மட்டும்தான் நல்லது. அதுக்கு மேல நீங்க குடிச்சீங்கன்னா உங்க இறப்பை குடல்ல அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனால பல பிரச்சனைகள் ஏற்படும். தசை வலி, சோர்வு கொடுக்கும். இதனால அதிகமா நம்ம கிராம்பு டீ குடிக்க கூடாது. 1 நாளைக்கு 2 அதுதான் அளவு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் கண்டிப்பா கிராம்பு டீ குடிக்க வேண்டாம். கிராம்பு டீ குடிக்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படும். அதனால கர்ப்பிணிகளும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் கிராம்பு டீ தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஆனால் உடல் எடை குறைக்க கிராம்பு டீ பல வகையில நமக்கு உதவுது. அதனால உடல் எடை குறைப்பவர்கள்